வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு ஆம்லேட் போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஈவினிங்கில், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க, பெரிய கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இது ரவுண்ட் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மினியில் கட் பண்ணுறத நம்ம எடுத்துடணும் தூர, அதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமா இருக்கிறத நம்ம ரவுண்ட் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரசம் வச்சு சாப்பிடலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வெளியில் சொத்தையே இல்லை, உள்ளுக்குள்ளே எப்படி சொத்தையாக இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் இதை நம்ம கட் பண்ணி தூர எடுக்க போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒன்று போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கிடலாங்க, நம்ம கறுக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கிடணும். சுத்த நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஒரு முட்டை டம்ளர் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணினா உங்களுக்கு வந்து வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரோ எது இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் உள்ளுக்குள்ளே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அல்ல ஒரு கத்தி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் எடுத்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட் பண்ணாண்டாங்க, நம்ம பச்சடி கணக்குனா வச்சுக்கலாம். கட் பண்ணி வேஸ்ட்டாக போகாது நமக்கு. எவ்வளோத்தையும் பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம பச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். மூணு முட்டை எடுத்துருக்கேன், இந்த மூணு முட்டையை அடித்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைகள்லாம் கத்திரிக்காயோட சேர்த்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ கேப்சிகம், கலர் கலர் கேப்சிகம், ரெட் கலர் க்ரீன் கலர் கேப்சிகம், வெங்காயம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு மிளகாய், மல்லித்தழங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாட்டு. இல்லை நீங்கள் கேரட்டு துருவி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகிட்டுனா தண்ணி போல் ஆயிருங்க. திக்காக இருக்கும்போதே நம்ம ஊற்றிக்கிடணும், அப்போ தான் தோசை தவால் அங்கங்கே ஓடாது. ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வைக்கங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிடலாங்க. தோசை தவாலே இந்த மாதிரி வைக்கலாம். ரவுண்டுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. சூப்பராக ஊற்றியாச்சுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் வெந்த உடனே நம்ம எடுத்துக்கணுங்க. நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க கத்திரிக்காவை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க.
அருமையாட்டு பண்ணியெடுத்தாச்சுங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி. சூப்பரானா கத்திரிக்காய் ஆம்லேட்டுங்க, டமாட்டோ சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சு. பட் சாஸில் நம்ம முக்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.